வணக்கம். ஃபாஸ்ட்7 செய்திகள். ஆண்டிப்பட்டி பேரூர் வச்சு நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் எடப்பாடி பேச்சு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், சாதாரண விவசாயியாகிய நான் முதலமைச்சராக உள்ளேன். இங்கு உள்ள ஒவ்வொரு விவசாயிகளும் முதல்வர்களே. இன்றைய எங்கள் ஆட்சி உங்களுடைய ஆட்சி. தற்போது ஆட்சியில் இருப்பது அம்மாவுடைய ஆசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களோ தமிழக மக்களிடையே பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் அறிக்கைகளை எதிர்கட்சியாக இருந்து அவர் எவ்வாறு நிறைவேற்றுவார் என்று கேள்வி எழுப்பினார். ஆளும் கட்சியாகிய நாங்கள் தான் மக்களுக்கு உண்டான கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். எதிர்கட்சி ஸ்டாலினால் அவர் கூறிய ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாது என்று கூறினார். மேலும், நான் ஒரு விவசாயி முதல்வராக பேசவில்லை, உங்களில் நான் ஒருவன். நீர்வள மேலாண்மை திட்டம், கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு திட்டம் மூலம் ஆடு மாடு கோழி வளர்ப்பது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், நமது பாரம்பரிய தொழில் செய்வதில் என்ன தவறு? நான் இன்றும் சென்னையில் கோழி வளர்க்கிறேன், அது நமது தொழில் என்றும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியின் தரம் உயர்த்தப்பட்டு நகராட்சியாக மாற்றப்படும். நீர் வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டு மழை நீர் அனைத்தும் வீணாகாமல் விவசாயிகளுக்கு குடிநீர் தேவைகளுக்கும் முழுமையாக பயன்படுத்தப்படும். எனவே தேனி பாராளுமன்ற வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரையும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற வேட்பாளர் லோகிராஜனையும் இரட்டை இலை சின்னத்தில் அமோக ஓட்டு வித்தியாசத்துடன் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று, பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் மீண்டும் ஆட்சி அமைத்து தமிழகத்தை சிறைப்பாக்குவோம் என்று ஆண்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையாற்றினார்.